கன்னியாஸ்திரியை பாலியல் வன்கொடுமை செஞ்சதாக கைது செய்யப்பட்ட பிஷப் பிரான்கோ முலக்கல் அப்படிங்கிறவர் வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டார். இந்த தீர்ப்பு வெளியான பிறகு அழுதபடியே தன்னோட வக்கீலை கட்டிப்பிடிச்சுக்கிட்டாரு. இதையடுத்து பாதிக்கப்பட்ட கன்னியாஸ்திரி தரப்பில் அதிருப்திகள் பெருகிக்கிட்டே இருக்குது. கேரள சீரோ மலபார் சபையோட ஜலந்தர் பிஷப்பாக இருந்தவர் பிரான்கோ முலக்கல். இந்தியாவோட முதல் கத்தோலிக்க பிஷப் இவர் தான். இவர் மேலே திடீர்னு பாலியல் குற்றச்சாட்டு எழுந்தது. கடந்த 2014 முதல் 2016 வரை 13 முறை பிஷப் தன்னை பாலியல் வன்கொடுமை செஞ்சதாக கன்னியாஸ்திரி ஒருத்தவங்க 2018 ஆண்டு பரபரப்பான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. சமயம் குருவிலங்காடு மடத்தில் இப்படி தன்னை மாறி மாறி பலாத்காரம் செஞ்சதாக தெரிவித்தாங்க. இதையடுத்து பிஷப் மேலே போலீஸில் புகார் தரப்பட்டுச்சு. ஆனால் யாரும் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கலை. அதனால் கன்னியாஸ்திரிகள் தெருவில் இறங்கி போராட்டம் பண்ணாங்க. அதுக்கு பிறகுதான் பிஷப் பிராங்கோ 2018 ஆண்டு செப்டம்பர் 21 தேதி கைது செய்யப்பட்டார். ஆனால் அவர் அதன் பிறகு ஜாமீனில் வெளியே வந்துட்டார். அதுக்கப்புறம் தன்னோட பிஷப் பதவியை ராஜினாமா செஞ்ச அவர் தம் மீதான வழக்கை எதிர்கொள்ள ஆரம்பித்தார். வழக்கோட விசாரணை கோட்டையம் அடிஷ்னல் செஷன்ஸ் கோர்ட்டில் இத்தனை வருஷமாக நடந்துச்சு. இந்த வழக்கில் 105 நாள் ரகசிய விசாரணைக்கு பிறகு நேற்று தான் தீர்ப்பு வழங்குறதா அறிவிக்கப்பட்டுச்சு. தீர்ப்பு சொல்கிறதை தொடர்ந்து கோர்ட் முழுவதுமாக பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செஞ்சுருந்தாங்க. இந்த தீர்ப்பு கேட்க பொதுமக்கள் ஆர்வமாக இருந்தாங்க. இதையடுத்து பிஷப் பிராங்கோ பின்வாசல் வழியாக கோர்ட்டுக்கு வந்து சேர்ந்தார். அப்புறம் வலுவான சாட்சிகள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி பிஷப்பை இந்த வழக்கிலிருந்து விடுவிக்கிறதா கோர்ட் அறிவித்தாங்க. இந்த தீர்ப்பு பலதரப்பட்டவருக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தினுச்சு. ஆனால் பிஷப் மட்டும் படுகுஷியாக இருந்தார். தீர்ப்பு வெளியான பிறகு கோர்ட்டில் இருந்து வெளியே வந்த பிஷப் அழுதபடியே தனக்காக வாதாடின வழக்கறிஞரை கட்டி பிடிச்சிக்கிட்டாரு. அப்போது அவர்கிட்ட தீர்ப்பு பற்றி கேட்டதுக்கு கடினமான காலங்களில் தனக்கு உறுதுணையாக நின்ன மக்களுக்கு நன்றி, கடவுளோட தீர்ப்பே கோர்ட்டோட தீர்ப்பாக வரணும்னு நான் பிரார்த்தனை பண்ணேன், கடவுளும் கடவுளோட சக்தியும் இருக்கிறத உலகத்துக்கு காட்ட வேண்டிய நபர் நான், அதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிச்சு, மதம் ஜாதி வேறுபாடு இல்லாமல் பிரார்த்தனையில் தான் சக்தி உண்டுன்னு எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க, காய்க்கும் மரத்தில் தான் கல்லறிவாங்க, அதனால் நான் பெருமைப்படுறேன், எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்துட்டாரு. கேரளாவில் மிக முக்கியமான தீர்ப்பாக இது அமைஞ்சிச்சு. பிஷப்புக்கு ஜாமீன் தந்தப்பவே அதை பலரும் எதிர்த்தாங்க. ஆனால் இன்றைக்கி கோர்ட் விடுதலை செஞ்சுட்டு இது அதுக்கு மேலே சர்ச்சையை கிளப்பியிருக்கு. பிஷப் குற்றம் செஞ்சதாக தெளிவுபடுத்துறதுல அரசு தரப்பு தோத்து போச்சுன்னு நீதிபதி சொன்ன காரணமும் விவாதத்தை கிளப்பியிருக்கு. அந்த வகையில் கன்னியாஸ்திரி சார்பா வழக்கறிஞர் சந்தியா ராஜு பேசும்போது பாதிக்கப்பட்ட கன்னியாஸ்திரிக்கு மன ரீதியான பாதிப்புகளை பிஷப் தரப்பில் நிறைய உருவாக்கினாங்க. இந்த பாதிப்புனால கன்னியாஸ்திரி மன ரீதியாக மன உளைச்சலுக்கு ஆளானாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அதே போல் சமூக போராளியும் எழுத்தாளருமான ஜாஸ்மி இதை பற்றி சொல்லும்போது இந்த பாலியல் கொடுமைக்கு ஒரு நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் 5 பேர் கொண்ட ஒரு குழுவை இதுக்காகவே உருவாக்கணும், அதில் சம்பந்தப்பட்ட பிஷப் மேலே நடவடிக்கை எடுக்க கோரினோம் அப்படின்னாங்க. அதன் பிறகு இது தொடர்பாக நிறைய முறை சர்ச்சில் புகார் தந்தோம். ஆனால் அந்த புகார்கள் மேலே எந்த விதமான நடவடிக்கையுமே எடுக்கப்படலை. மாறாக பாதிக்கப்பட்ட கன்னியாஸ்திரியை பற்றியே மோசமாக பேசினாங்க, அவதூறு பரப்பினாங்க, பிஷப்பை காப்பாற்றணுங்கிறதுக்காக இப்படி செஞ்சாங்க. இந்த வழக்குன்னு இல்லை, இந்த பிஷப் மேலே யார் என்ன புகார் தந்தாலுமே அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க சர்ச்சில் எந்த ஒரு முயற்சியும் எடுக்க மாட்டாங்க. அதே போல் வழக்கறிஞர் ஷைஜு சொல்லும்போது ஆரம்பம் முதலே கன்னியாஸ்திரி மேலே சோஷியல் மீடியாவில் தவறான தகவல்களை பரப்பினாங்க. அதாவது முஸ்லீம் நபர்கள்கிட்ட கன்னியாஸ்திரி காசு வாங்கிக்கிட்டு பிஷப் மேலே போலியாக குற்றம் சாட்டுறாங்க அப்படின்னு பஹீரை கிளப்பினாங்க. பிறகு சர்ச்சில் லட்சக்கணக்கில் பணத்தை கன்னியாஸ்திரி மோசடி செஞ்சிட்டதாகவும் சொன்னாங்க. முதல்ல பண மோசடி பற்றின புகார் கோர்ட்டில் எடுபடலை. அதனால தான் அவரோட கேரக்டரை டேமேஜ் பண்ணுற வேலையை சோஷியல் மீடியாவில் செய்ய ஆரம்பித்தாங்க.
இப்படியெல்லாம் நெருக்கடி தந்தா கன்னியாஸ்திரீ அந்த வழக்கை திரும்ப வாங்கிடுவாங்க அப்படின்னு அவங்க நம்பினாங்க. ஆனால் எதுக்குமே கன்னியாஸ்திரீ அசரலை. பாதிக்கப்பட்ட கன்னியாஸ்திரியோட எஃப்ஐஆரை படித்தாலே அவர் எந்த அளவுக்கு வேதனைக்கு ஆளாகியிருக்காரு அப்படின்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.